ஓம் சக்தி அபிராமி சக்தி. நான் எனது அம்மாவின் சில அற்புதங்களை கூற வந்துள்ளேன். நாங்கள் ஜெர்மனியில் வசிக்கிறோம். 99ஆம் ஆண்டு அபிராமி தாயின் அற்புதத்தை அறிந்து எங்களுக்கு கன பிரச்சனைகள் இருந்தது. அதை தீர்க்க எனது சிநேகிதி வந்து தாயின் டெலிஃபோன் நம்பரை தந்து, நீங்கள் தாயிடம் போனால் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரும், அருள்வாக்கு சொல்வா என்று கூறினார். அது அறிந்தவுடனே அடுத்த நாளே நான் தாய்க்கு டெலிஃபோன் அடித்தேன். எனக்கு கிடைத்தது தாயின் அருள்வாக்கால். நான் அந்த சனிக்கிழமையே நான் தாயிடம் போனேன். போய் நாங்கள் எல்லோரும் குடும்பமாகவே போனோம். தாயின் அருளால் நாங்கள் எங்கள் பிரச்சனைகளை அம்மாவிடம் எல்லாவற்றையும் கூறினோம். தாய் எங்களுக்கு நிம்மதியில்லாத வாழ்க்கை, இவ்வளவு உழைத்தாலும் அதில் மிச்சமில்லை. எங்கள் வீட்டில் தீய ஒரு சக்தி நின்று எங்களை வாழவிடாமல் செய்தது. அம்பாளிடம் போய் அம்மாவிடம் எல்லாவற்றையும் கூறினவுடன் அவர் எங்களுக்கு பெண்டன்கள் தாயத்துகள் தந்து போட்டு வீட்டுக்கு காவலும் தந்து எங்களை அன்புடனே அனுப்பி வைத்தார். அம்மாவிட்ட வந்து விட்டீர்கள், நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதீர்கள், அம்மா பார்த்து கொள்ளுவேன் என்று. உண்மையாகவே நாங்கள் அம்மாவிடம் போய் பெற்ற அற்புதங்களை கூறுவதற்கு வார்த்தை இல்லை. எனக்கு தீராத எனது கணவருக்கு தீராத வருத்தம், அதை அம்மா தீர்த்து வைத்தவர். எனது மகள் படிப்பதற்கு வந்து நான்கு வருடங்கள் தான் ஜெர்மனிக்கு வந்து அவள் ஒப்டிக்கிறேனா படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பாடசாலையில் கதைத்த போது உமாக்கு டோச் பத்தாது என்று கூறிவிட்டார்கள். அம்மாவிடம் போய் எனது மகள் கூறினார். அம்மா சொன்னார், அம்மாவிடம் கூறிவிட்டீர்கள், நீங்கள் உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும், நீங்கள் போய் படியுங்கோ என்று. அதே மாதிரி அந்த இடம் கிடைத்து வீட்டுக்கு கிட்டேயே அந்த இடம் கிடைத்து அவர் நல்ல வடிவாக இப்போ படித்து அம்மா அங்கே போய் வேலை செய்தும் படிக்கும் இடத்திலும் அவருக்கு எல்லோரும் நல்ல அம்மா உதவி செய்வா, அம்மா இப்படி அருள் புரிவா மாதிரி அந்த எல்லோருமே அருள் புரிந்து அந்த நல்லாக படித்து இப்போ ஒரு ஒப்டிக்கரினாக நல்ல நிலையில் எனது மகள் வந்து இருக்கிறார். உண்மையாகவே அது அம்மாவின் சக்தி. அந்த இடத்திலேயே வேலையும் எடுத்து கொடுத்து விட்டார் என்று அதை என்னவென்று சொல்லுவது. அம்மாவிடம் போய் தாங்கள் உள்ளன்பு வைக்க வேண்டும். 100% தாயில் அன்பு வைத்து நம்பிக்கை வைத்து நாங்கள் கும்பிடும் பொழுது தாய் எங்களுக்கு என்ன என்ன கஷ்டம் பிரச்சனையும் தாய் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து வைப்பார். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அம்மா வர சொன்னால் தடையின்றி நாங்கள் போவோம். அம்மாவின் அருள்தான் எங்களுக்கு எல்லாமே. அம்மாதான் எங்களுக்கு எங்கள் குலதெய்வமே தாய்தான். இப்பொழுது 21 வருடமாக தாயிடம் போகிறோம். எங்களுக்கு வருத்த துன்பம் வருவது வளமை. தாய்தான் எங்களை காத்து நல்லருள் தந்து வைத்து கொண்டு இருக்கிறார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.